வீட்லேயே இயற்கையான முறையில் நல்ல நுரை பொங்குற மாதிரி ஹெர்பல் ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூந்திக்கொட்டை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த பூந்திக்கொட்டையை வந்து ஒரு 10 போல எடுத்துங்க. உடச்சிங்கன்னா உள்ளே வந்து விதை இருக்கும். அந்த விதையை எட்ட எடுத்து போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டுமே பயன்படுத்தணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஒரு 8-10 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு அந்த வெந்தயத்தையும் சேர்த்துங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பில, ஒரு கற்றாழை மடல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு, அரை எலுமிச்சப்பழம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக மாதுளை தூள், ஃப்ரெஷ்ஷான தூளா இல்லைன்னா காஞ்ச தூள் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சூடாக இருக்கும் போதே ஒரு ரோஜாப்பூ இதழை வந்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த சக்கையை மட்டுமே எடுத்துட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கங்க. தேவையான அளவுக்கு அந்த தண்ணீரே வந்து சேர்த்து அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி வடிகட்டிங்க. ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த போகிறீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம்.